நம்முடைய பாசத்தலைவன் ஜே ராக்கெட் ராஜா அண்ணன் இப்பொழுது கைதிக்கு அப்புறம் நிறைய பேச்சுகள் அடிபடுகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டில் நாடார் சமுதாயம் மிகப்பெரிய ஒரு மாறுதலோடு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். ஜே ராக்கெட் ராஜனுடைய கைது எல்லாரும் வித்தியாசமாக பேசுவாங்க, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக மீண்டும் ராஜானு களத்தில் இறங்குவார், அதில் எந்தவித மாற்றம் இல்லை. இன்னும் ஒரு மாறுபட்ட ஒரு கருத்தோடு இறங்குவார். இனி நாடார்களுடைய வேலையே நாட்டை ஆள்வது தான், சரிங்களா? இவ்வளவு நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது. நான் சொல்கிறேன், என் அண்ணன் மீது கொண்ட பாசம் காரணமாக, உப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மீது கொண்ட பாசம் காரணமாக, அதே மாதிரி நம்முடைய மாவீரன் கராத்த செல்வின் மீது கொண்ட காரணமாக நான் பதிவிடுத்தது ஒன்றே ஒன்று. இனி ஒட்டுமொத்த சமுதாயமும் அரசியலுக்கு வந்துகிட்டு இருக்குது. நாடார் சமுதாயம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாயமும் தமிழ்நாட்டை ஆள்வதற்கு ஆயத்தமாகிவிட்டது, அதை முன்மொழிகிறேன். அதே மாதிரி ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒன்று சேர்க்கும் விதமாக பல பதிவுகளை கொடுத்துருக்கேன். ராஜானே என்றைக்கும் தவறான நபர்களுக்கு மட்டும்தான் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு, நல்லவருக்கு கொடுக்கல. அது நல்ல மனிதர்களுக்கு அனைத்து சமுதாய மக்களுக்கும் தெரியும். எந்த சமுதாயத்தையும் கூடிய விரைவில் வெளியே வந்துடுவாங்க. வெளியே வருவதற்குள் தமிழ்நாடு அளவில் இந்த பனங்காட்டுப்படை கட்சி, யார் யார் பனங்காட்டுப்படை கட்சியில் இருக்கிறீங்களோ, அமைப்பு லீடர்ஸ், பெரிய பெரிய லீடர்ஸ், உங்களுடைய பணி இனி ஓயக்கூடாது. அண்ணன் வெளியேருந்து செய்ய வேண்டியதை உள்ளேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைங்க, சரிங்களா? இனி வன்முறை நம்மளுக்கு தேவையில்லை. நாட்டை ஆள்றதுதான் நம்மளுடைய வேலை, இனி வன்முறை நம்மளுக்கு தேவையில்லை. இனி ஒரு தவறான பதிவுகள் நம் நாடார் சமுதாயத்திலிருந்து வரக்கூடாது. நாடார்கள் என்றால் நாட்டை ஆண்ட இனம், அனைத்து சமுதாயமும் இந்த நாட்டை ஆண்ட இனம் என்பதனை முன்மொழிய வேண்டும். கூடிய விரைவில் அது வெளி உலகத்துக்கு தெரியும். எங்களுடைய அமைப்புடைய நோக்கம் தமிழகத்தில் இனி நாடார்களுடைய வேலை எதுன்னு பார்த்தா நாட்டை ஆள்றது தான். நீங்கள் எந்தெந்த தொழிலினாலும் இருங்க, என்னென்ன வேலைனாலும் பாருங்கள், கவலையே கிடையாது. ஆனால் அனைவரும் இந்த நாட்டின் பிரஜைகள், நாட்டின் போர்க்குடி வீரமரபு. இனி நாட்டை ஆள்வதற்காக உங்களுடைய செயல்பாடுகள் வர வேண்டும். ஏதோ ராகேட்ராஜன் என்ன குண்டர் சட்டத்தில் கைது பண்ணிட்டாங்க, இனி வந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்தனை நினைக்கிறாங்க. அச்சத்தை தவிர்த்து ஆண்மைக்குரிய வீர மரபில் பிறந்த நம் சான்றோரின நாடர்கள் என்றும் சலித்தவர்கள் அல்ல. இனி அம்புக்கணை இல்லாமல் அறுக்க வருவேன். இந்த வித ஆயுதமும் நம்மளுக்கு தேவையில்லை. நாடார்களுக்கு இனி ஆயுதம் தேவையில்லை. நாட்டை ஆள்வது தான் நம்மளுடைய முதன்மையான கடமை. அகிலத்திரட்டு ஏடை படித்து பார்த்தவங்களுக்கு தெரியும், அகிலத்திரட்டு ஏடு அனைத்து சமுதாயத்தையும் ஒரு குடைக்கில் வைத்து ஆளும் திறமை கொண்டது. பதிவு கொடுக்குறேன், இனி வரக்கூடிய காலம் ஆயுதமே ஏந்த தேவையில்லை. நாட்டை ஆள்வதற்கு ஜே ராக்கெட் ராஜனை நான் அழைச்சி வருவேன். ராக்கெட் ராஜனை இனி நாட்டை ஆள்வதற்கு ஆயத்தமாகுவார்கள். இன்றைக்கி அவரை வந்து எத்தனை பேரை விமர்சிக்கலாம், பிற சமுதாயத்துக்காரங்கள் தேவையற்ற நபர்களை விமர்சிக்கலாம். என் அண்ணன் ஒரு தவறான பதிவு கொடுத்தோம்னா நான் தான் என் அண்ணனை மாற்றணும், சரிங்களா? என் அண்ணனுக்காக நான் எத்தகைய விஷயங்களும் செய்கிறேன். இனி நாடார் சமுதாயம் தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு புனிதமான சமுதாயமாய் மாற்றி கமிக்க போகிறேன். இதுவரை அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் வன்முறையை தூண்டுகிறார், அதை செய்கிறார், இதை செய்கிறார், அவரை குண்டர் சத்தியத்தில் கைது செய்ய வேண்டும், அது ஒரு பக்கம். என் அண்ணன் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக ஒரு செல்வினனை விட்டுட்டோம், இன்னொரு ராஜானனை விட மாட்டோம். அதனால் அவர் எல்லா சமுதாயத்துக்கும் நல்லதாக தான் இருந்தார். இவரும் எல்லா சமுதாயத்து தலைவர்களிடமும் நல்ல பழக்கத்தோடு தான் இருக்கிறாரு. ஒரு சில நபர்களுக்கு தான் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இனி அந்த எச்சரிக்கையும் இனி நாட்டை ஆள்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். நாட்டை போர்க்குடி வீரமரபான நாடார் சமுதாயம் ஆள்வதற்காக ஆயத்தமாக வேண்டும். எங்களுடைய அமைப்புடைய நோக்கம் என்ன? தமிழ் சமுதாயம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும், தமிழன் நாட்டை ஆள வேண்டும், ஒட்டுமொத்த தமிழர்களையும் இணைக்கும் பாலமாக நாடார் சமுதாயம் உருவாக வேண்டும். நாடார்கள் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும். இந்த உலகத்தையே மாற்றி பிரகடனம் செய்வதற்காக நாடார் சமுதாயத்தில் முடியும் என்பதனை தெல்ல தெளிவாக அகில திரட்டியேடு பறைசாட்டியது. அதன் வழியில் வந்தவர்கள் என்றும் பின்னோக்கி செல்லாதீர்கள்.